பாடலின் சில சிறப்பம்சங்கள். தீனச்சரண்யாய, லாவண்யாய, சுப்பிரமண்யாய எல்லாம் ஒரே மாதிரி எதுகையோ மோனையோ ஏதோ ஒன்றாக பாடியிருக்கிறார். எதுகைதான், ஆனால் வார்த்தையின் ஆரம்பம் எதுகையாக இல்லாமல் முடிவில் இருக்கிறது. இதை அந்த்யப்ராசம் என்பார்கள். யாய யாய என்று வருவது அவருக்கு என்று நாலாம் வேற்றுமையில் அர்த்தம் கொடுக்கும். சுப்பிரமணியருக்கு, கோட்டி கோட்டி மன்மத லாவண்யருக்கு, தீன சரண்யருக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம் என்பதுதான் நமஸ்தே. மனசிச்ச கோடி கோடி என்று வேகமான கதியில் பாடி திருப்புவது வழக்கமாயிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து மெதுவாக கம்பீரமாக பாடிக்கொண்டு வந்து இங்கே வேகமாக திருப்புவது. முதலில் பாடுவது சௌக்க காலம், விளம்ப காலம் என்றும் சொல்வார்கள். விளம்பம் நல்ல சம்ஸ்கிருத வார்த்தை, ஸ்லோ என்று அர்த்தம். சௌக்கம் சரியாக புரிவிடவில்லை. சௌக்கியம்தான் சௌக்கமாச்சோ என்னவோ. நிதானமாக பாடினால் மனசுக்கு விஸ்ராந்தியாக ரொம்ப சௌக்கியம் உண்டாகிறது. அது ராகத்தின் இழுப்பு வளைசல்களுக்கு இடம் கொடுத்து ராக பாவத்தையும் விசேஷமாக தெரிவிக்கிறது. சாகித்யத்தின் அர்த்தபாவத்திலேயும் தோய்ந்து நிற்க அவகாசம் கொடுக்கிறது. தீக்ஷிதர்வால் கிருதிகளில் இது தனி சிறப்பு. கம்பீரமான சம்ஸ்கிருத பாஷை அதற்கேற்ற கம்பீர நடையோடு மத்தகஜம் அசங்கி அசங்கி வருகிற மாதிரி சௌக்க கிருதிகளாக பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் அவசர பிரகிருதிகளாக இருக்கிறோமோல்லியோ. மனசாலே உடம்பாலே சாஞ்சல்யமயமாக ஓடிக்கொண்டே இருப்பதுதானே நம் நேச்சராக இருக்கிறது. அதனால் ஒரே சௌக்கமாக வளர்ந்து கொண்டு போனால் அலுப்பு தட்டி போகிறது. அதற்காகத்தான் மாற்றாக கொஞ்சம் அங்கங்கே வேகமான நடையில் திருப்பும்படியாகவும் ஒவ்வொரு உருப்படியிலும் வைத்திருக்கிறார். சௌக்க காலத்துக்கு ரிலீஃபாக மத்தியம காலம், ஒரே தித்திப்பு லட்டு சாப்பிட்டால் திகட்ட போகிறதென்று கிராம்பு போட்டு விறுவிறு பண்ணுகிற மாதிரி பாட்டிலேயும் கொஞ்சம் விறுவிறு. இந்த பாட்டில் பல்லவி சரணம் இரண்டிலேயும் முடிக்கிற இடத்தில் மத்தியம கால ஆவர்த்தங்கள் வைத்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலான பாட்டுக்களில் அனுபல்லவியிலேயும் சரணத்திலேயும் தான் மத்தியம காலம் வைத்திருப்பார். சுப்பிரமணியர் நல்ல யுவா, என்றும் இளையாய் என்று சொல்லப்படுகிறவர். அதனால் ஆரம்பத்திலேயே அவர் குதிநடை போட்டு கொண்டு வருகிற மாதிரி மத்தியம காலம் வைத்துவிட்டார் போல் இருக்கிறது.